ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குருர் சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேதிக் காஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2023-24 ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சியானது வருகின்ற 2023 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21 ராத்திரி 22 விடியற் காலையில் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பெயர்ச்சியாகிறார். குரு பகவான் 12 ஒரு முறை 12-13 ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போவார். அதாவது 30 ட்ராவல் பண்ணுறதுக்கு அவர் ஒரு வருஷத்தை எடுத்துப்பார். இந்த ஒரு வருஷம் அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஒரு வருஷமாக இருந்தாலும் நமக்கு பல மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக அமையக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மேஷராசிக்கு பெயர்ச்சியாகின்ற குரு பகவான் அவருடைய பார்வை பலத்தினால் ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த இடத்த வளப்படுத்த போகிறாரு. குரு பகவானுடைய பார்வைகள் அப்படின்ட்டு பார்த்தா 5, 7, 9. நடுவில் சில பேர் வந்து மூணாம் பார்வையும் இருக்குங்கிறார், ரெண்டாம் பார்வையும் இருக்குங்கிறார். அதெல்லாம் வந்து சாஸ்திரத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆனால் 5, 7, 9 ஆகிய பார்வைகள் குரு பகவானுக்கு வளத்தை தரக்கூடிய பார்வைகள். அவர் இருக்கிற இடத்த கூட இடத்த விட பார்க்குற இடத்த வளப்படுத்துவார். ஏப்ரல் மாதம் 2023-21 21 ஏப்ரல் 2023 1 மே 2024 வரைக்கும் மேஷராசியில் இருக்கார். இதில் நடுவில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6 டிசம்பர் 31 2023 செப்டம்பர் 6 டிசம்பர் 31 வரைக்கும் குரு பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். வக்கரகதினா சூரியனுக்கு ரிலேட்டிவாக பார்க்கும் பொழுது குரு பகவான் பின்னாடி போகிற மாதிரி ஒரு இல்யூஷன் தோன்றும். ஆனால் அந்த இல்யூஷன் கூட மனிதர்களுக்கு கெடுபலன்களை ஏற்படுத்தும். அவரவர்களின் ஜாதகத்தில் அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த குரு பெயர்ச்சியானது திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ளது. அதனால் சில பேர்த்துக்கு வந்து வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் ஜாதகம் இருந்ததுன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். அதை பற்றி கவலைப்படவாதான் வேண்டாம். ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறது வந்து கோயில்களுக்கும் தெய்வ காரியங்களுக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுவாங்க பெரியவர்கள். அதே சமயம் மனிதர்களுக்கு, மனிதர்களின் ஆரோக்கியம், மனிதர்களின் வாழ்க்கை முறை பற்றி சொல்கிறதுக்கு திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி ஃபாலோ பண்ணுறதுக்கு மரபாக இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த 2023 குரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும், குரு பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். கடக ராசி நண்பர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு பார்வையை கொடுத்ததுனால இந்த 4 அதாவது ஜனவரியிலேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டிருப்பீங்க. அந்த தன்னம்பிக்கைக்கு உண்டான பலன் தான் இப்போ 10 இடத்துக்கு குரு வந்து உங்களுக்கு மாற்றத்தை தரப்போகிறாரு. சார், 10 குரு பதவி மாற்றம்னு சொல்லுவாங்களே சார். ஆமாம், பதவி மாற்றம் தான். 8 இடத்துல சனி இருக்கார், சனி பார்வையில் குரு வந்திருக்காரு. இந்த அடுத்த ஒரு வருஷம் குரு உங்கள் தசமஸ்தானத்தில் மேஷராசியில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வேலைக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அஷ்டம சனி வந்தால் வேலை போகும்ட்டு பொதுவாக பலன். ஆனால் அஷ்டம சனி இருந்தாலும் குரு உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் பணப்பற்றாக்குறையை ஏற்படுத்த மாட்டார், பணத்தை தாராளமாகவும் கொடுக்க மாட்டார், தேவையான அளவுக்கு பணத்தை கொடுத்துட்டே இருப்பார். ஆனால் குடும்பத்தில் இந்த வருஷம் முழுக்க ஆர்கியூமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் நம்ம சனி பகவானால். 8 சனி இருந்து கொண்டு 2 இடத்தை பார்க்குறாரு, 10 இடத்தை பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 5 இடத்தை பார்க்குறாரு. வியாபாரிகளுக்கு அலைச்சல் ஏற்படும், வியாபாரிகளுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களா, நீங்கள் உங்கள் கலெக்ஷனை கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இருங்க, ஸ்ட்ரிக்டாக இருங்க. அதாவது கடுமையாக இருக்கணும். அதுக்காக சண்டை போடக்கூடாது. ஏன்னா சண்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண தட்டுப்பாடு வேறு, பண இழப்பு வேறு. ஆனால் இப்போ பண தட்டுப்பாடு தான் ஏற்படும். நீங்கள் ரொம்ப சண்டை போட்டிங்கன்னா, வாக்குவாதம் ஈடுபட்டு தேவையில்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ணிங்கன்னா, தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடிய நேரம் இது. அதனால் தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணிங்கன்னா பணம் வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது எப்போ வரைக்கும் அப்படின்னு கேட்டால், இது வந்து பண பற்றாக்குறை ஏற்படாமல் தேவையான அளவுக்கு பண வரவு இருக்கும் அடுத்த 2024 மே வரைக்கும். ஆனால் அதுக்கப்புறம் குரு பெயர்ச்சி சனி பார்வை விட்டு லாபஸ்தானத்துக்கு குரு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு குடும்பத்தில் பண தேவைகள் அதிகரிக்கும். குடும்பத்தில்
தேவையற்ற சங்கடங்கள் ஏற்படும். சார், 2024 குரு பெயர்ச்சி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் என்ன பலன்னா, அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுக்கு சனி பார்வை விட்டு குரு வந்தாலும் சங்கடங்களை சனி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த வருஷமே பண தேவைகளை குறைத்து கொள்ளுங்கள். தேவையான விஷயத்தை ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்ததுன்னா மட்டும்தான் பண தேவையை ஏற்படுத்திக்கணும். வீட்டுக்கு யாருக்காவது உடம்பு முடியலையா, குழந்தைகளுக்கு உடம்பு முடியலையா, தாயாருக்கு உடம்பு முடியலையா, இல்லை தந்தைக்கு உடம்பு முடியலையா, அதுக்கு மட்டும் பண தேவை இருந்தால் போதும். நான் சார், நான் வந்து இப்போ வந்து குலுமணாலி டூர் போகணும், இல்லை சுவிட்சர்லாந்து டூர் போகணும், அதுக்கு பணம் பத்தலை சார் அப்படி சொன்னால் உங்களுக்கு மேலும் சிக்கல் தான் ஏற்படும். நீங்கள் மட்டும் தனியாக போகிற மாதிரி சூழ்நிலை வருது, கவனமாக இருந்துக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளுடன் காழ்ப்புணர்ச்சி வரக்கூடிய நேரம் இது. எதிரிகள் பலம் பெறுகிறார்கள். எதிரிகளால் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கோ வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுக்கு 4ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. ஆரோக்கியம் நல்ல விதத்தில் இருக்கும். வீடு மனை நல்ல அமையறதுக்குண்டான யோகம் இருக்குது. 4ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால, அதாவது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள், வண்டி வாகன சேர்க்கை, தாயாரின் ஆரோக்கியம், உங்களின் ஆரோக்கியம் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான யோகம் இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியமும் இப்பொழுது சற்று சிக்கலை சந்திக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. அதே சமயம் அந்த பண தேவைகளை குரு பகவான் கொடுத்துட்டே இருப்பார். அதனால் செலவுகளை அதிகப்படுத்தாதீங்க. படாடோப செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுங்கள். மற்ற செலவுகளை நீங்கள் நிதானமாக பண்ணுங்கள். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள். உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானம் வலுப்பெறுகின்றது. 2ஆம் இடமான சிம்ம ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஆனால் தேவையில்லாத வாக்குவாதங்கள் இருந்து கொண்டே இருக்கும். கணவனோட வாக்குவாதம், குழந்தைகளோட வாக்குவாதம், உங்களுடைய சகோதர சகோதரிகளுடன் குடும்ப சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதிகமாக பேசுகிற மாதிரி வாய்ப்பு வரதுனால தவறான வார்த்தைகளை பேசாமல் இருக்க முயற்சி பண்ணுவது நல்லது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு சில நல்ல விஷயங்களையும் கொடுக்கும். குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, ஆரோக்கிய ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. ஆரோக்கியம் மேம்பாடு அடையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. கடகராசி நண்பர்களுக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டாலும் கடன் அதிகரிக்கும். உங்கள் தசமஸ்தானத்திலேருந்து குரு பார்க்கறதுனால உங்களுக்கு வேலை மாற்றம் இருந்து கொண்டே இருக்கும். கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு யார் கூடயும் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியாது. அமிக்கபிள் சிச்சுவேஷன் இருந்தால் கூட நீங்கள் தேவையில்லாமல் வார்த்தைகளை விட்டு அவமானத்தை சந்தித்து கொள்வீர்கள். அவப்பெயரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால படிக்கின்ற குழந்தைகள் மெத்தனை பார்க்கும் போக்கோடு இருக்காதீங்க. தவறான தொடர்புகள் மூலமாகவும் உங்களுக்கு எதிரிகள் பலம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய படிப்பில் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடகராசியில் பிறந்த குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு எப்படின்னா, பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுக்கு மாணவர்களை சமாளிக்கும் திறன் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் வார்த்தை சாதுரியத்தின் மூலமாகத்தான் நீங்கள் நிதானத்தோடு பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தால் மட்டுமே தான் குழந்தைகளிடம் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்த முடியும். வார்த்தைகளால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். வழக்கறிஞர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு சில தப்பான கேஸில் நீங்கள் ஆஜரானீங்கன்னா எதிரிகள் வளருவார்கள். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர்லேருந்து டிசம்பர் சனியும் சரி குருவும் சரி வக்கரகதியில் இருப்பார். ஆக்சுவலாக சனி பகவான் ஜூன் மாதத்துலேருந்து வக்கரகதியில் இருப்பார், குரு பகவான் செப்டம்பர் டு டிசம்பர் வக்கரகதியில் இருப்பார். இந்த பீரியடில் இந்த கடகராசி நண்பர்களுக்கு நல்ல ஏற்றம் தரக்கூடிய ஒரு பெரிய மாற்றம், வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. அதை எப்படி கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, தவறான வார்த்தை பிரயோகங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கடகம், சிம்மம், கன்னி, துலாம். துலாம் ராசிக்கு குரு பார்வை இருக்குது. சுகஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை கடன் மூலமாக வாங்கிறதுக்கு, அதாவது பர்சனல் லோன் போட்டு வாங்கிறதுக்கு, இல்லை
கன்சியூமர் லோன் போட்டு வாங்குறதுக்கெல்லாம் யோகம் இருக்குது. அதனால் உங்களுக்கு பண தேவைகளை அதிகப்படுத்தாமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய தலையாய கடமை. அதே சமயம் வேலையில் இருப்பவர்களுக்கு சொன்னது போல, வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் கடகராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு பண தேவை அதிகரிக்கிறதுனால கிடைக்கிற வேலையில் போய் ஒட்டிக்கோங்க. அதாவது நம்ம படிச்சிருக்கோம், நான் பிஇ படிச்சிருக்கேன், என்னுடைய அறிவுக்கு தகுந்த வேலை இல்லை அப்படின்லாம் எந்த விதமான பாகுபாடையும் நீங்கள் பார்க்காதீங்க. கிடைச்ச வேலையை நீங்கள் சேர்றது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா வேலை கிடைக்காமல் அமர்றதுக்கு, வீட்டில் திட்டு வாங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இதனால் என்ன பாதிப்பு வரும்னா, இந்த காதல் வயப்படுபவர்கள், கடகராசியில் ஏற்கனவே லவ் அஃபேரில் இருக்கிறவங்க, இந்த வேலை இல்லாத காரணத்தினால, வேலை இல்லாத சூழ்நிலை அமைகின்ற காரணத்தினால காதலில் இருப்பவர்கள் பிரிவை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. குடும்பத்திலையும் உங்களுக்கு அவமானம் ஏற்படுறதுக்கு இதனால் வாய்ப்புகள் வருது. எச்சரிக்கையோடு இருந்துக்கோங்க. பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு, அதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வியாபாரிகள், பூமி தொடர்பான வியாபாரம் பண்ணுறவங்க, நிலத்திலேருந்து வரக்கூடிய பொருட்களை வியாபாரம் பண்ணுறவங்க, விவசாய நண்பர்கள், சுரங்கம் தோண்டுபவர்கள், சுரங்க ஓனர்ஸ், இவங்களுக்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஆனால் பண தேவைகள் எப்படி இருக்குன்னா, இந்த பக்கம் 1 கோடி ரூபா வரும், 1 கோடியிலே 1 லட்சம் ரூபா செலவாகும். உங்கள் கையிலேருந்து பணம் போகும், ஆனால் வருமானம் நிறைய வரும். இந்த ஒரு இங்கிலீஷில் ஒரு சேயிங் உண்டு, கப்பலில் போகிற ஒரு கேப்டன் சொல்லுவாராம், வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர் பட் நாட் அ ட்ராப் டு ட்ரிங்க்னு. அது மாதிரி உங்களை சுற்றி பணம் நிறையா இருக்கும், ஆனால் அது உங்களுக்கு சொந்தமாக இருக்காது. நீங்கள் சொந்தம் கொண்டாட முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய தேவைகளை குறைத்து கொள்வதும், அடுத்தவர்களுக்கு முடிந்தவரை தானம் கொடுப்பதும் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும், மன நிம்மதியை ஏற்படுத்தும், உங்களுக்கு தேவையான பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும். வயது முதிர்ந்தவர்கள், கடகராசியில் பிறந்த ஏஜ்டு பர்சன், சீனியர் சிட்டிசன்ஸ், 60 வயசுக்கு மேலே ரிட்டையர் ஆனவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு பண வரவுகள் ஏற்படும். ஆனால் உங்கள் குழந்தைகளால் மனக்கஷ்டம் ஏற்படும். உங்கள் ஆரோக்கியத்தை பேண வேண்டியது அவசியமான ஒன்று. குறிப்பாக இடுப்பு பகுதியில் பிரச்சனை வரத்துக்கோ இல்லை முட்டியில் அடிபடுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இடதுகால் முட்டியில் அடிபடாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று. வீட்டில் நடந்தால் கூட தண்ணி இருந்ததுன்னா, அது மேலே எனக்கு வந்து வயசு 65 ஆகிடுத்து, ஆனால் என்னால் ஸ்டெடியாக நிற்க முடியும் அப்படின்ட்டு எங்கேயாவது காலை வச்சிங்கன்னா ஸ்லிப்பாகி விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாடிப்படியிலேருந்து இறங்கும்போது கூட ஜாகிரதையாக இறங்குங்க. எந்த விதமான சர்காஸ்டிக் விஷயங்களிலும், அதாவது ஜிம்னாஸ்டிக்ஸ் விஷயங்களிலும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. சர்காஸ்டிக் விஷயங்கள்னால் அடுத்தவங்களை கிண்டல் பண்ணுறது, வெளியில் போகிறவனை பார்த்து அவன் பார் நடந்து போகிறான் பார் அப்படியெல்லாம் கிண்டல் பண்ணுறது, இதெல்லாம் கைகலப்பை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. அதற்கு ஏற்றாற்போல் குடும்பத்தில் செலவுகள் வந்து கொண்டிருக்கும், ஆரோக்கிய செலவுகள் வந்து கொண்டிருக்கும். அதனால் உடம்பை பார்த்துக்க வேண்டியது, பாதுகாக்க வேண்டியது கட்டாயம். குழந்தைகளின் ஆரோக்கியம் அவசியமான ஒன்று. உடன் பிறந்த பங்காளிகள், அதாவது சகோதரர்கள், சகோதரிகள், இவர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஒரு பிரிவை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருங்க. எந்த விதமான மன வேறுபாட்டுக்கும் ஈடுகொடுக்காமல், இடம் கொடுக்காமல் இருப்பது உங்களுடைய தலையாய கடமை. ஏன்னா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பிரச்சனை நடந்ததுன்னா கடகராசிக்காரனை கை காமிச்சிருவாங்க, நீ தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம், இந்த வருடத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, குரு இந்த இடத்துல வந்து சனியுடைய பார்வையில் இருக்கார் இந்த வருஷம். அதாவது அவர் வந்து சுப பலன்களை கொடுக்கறத இழந்துட்டார், அசுப பலனை கொடுக்குறாரு. இந்த சனி பார்வையில் குரு வந்தார்னா இதற்கு பெயர் பிரம்மகத்தி தோஷம். அதுவும் 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால, சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால பிரம்மகத்தி தோஷம் உங்கள் தாயாரின் வழியில் பாதிப்பை ஏற்படுத்தும். இதற்கு என்ன பரிகாரம்னா, சிவபெருமான் வழிபாடு மட்டுமே பரிகாரம். மலை மீது இருக்கும் சிவனையோ இல்லை, இல்லை மலைக்கு பக்கத்தில் இருக்கிற திருவண்ணாமலை, இந்த மாதிரி மலைக்கு பக்கத்தில் இருக்கிற சிவபெருமான் கோயில்களுக்கு சென்று அந்த மலையை பிரதட்சிணம் பண்ணுங்கள். அதுவும் என்றைக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் பிறந்த கிழமையில், நீங்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்திருந்தால் செவ்வாய்க்கிழமை, அதை தவிர அந்த மாதிரி நீங்கள் பிறந்த கிழமையிலையும் பண்ணணும், ப்ளஸ் வெள்ளிக்கிழமையிலையும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அமாவாசை பௌர்ணமி எதுவும் பார்க்க தேவையில்லை.
இந்த கிரிவலம் பண்ணுறதுக்கு பௌர்ணமி மட்டுமே கிடையாது, எல்லா நாளும் கிரிவலம் பண்ணலாம். அப்படி கிரிவலம் பண்ணுவதன் மூலமாக இந்த பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும். சிவபெருமான் வழிபாடு மட்டுமே உங்களை ஏற்றத்தை கொடுக்கும், உங்களுக்கு எதிர்கால வளர்ச்சிக்கும் நிம்மதிக்கும் அடுத்த ஜென்மத்துக்கு உண்டான பலனையும் சேர்த்து கொடுப்பார் அப்படிங்கிறத சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.